அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வந்து ஃபர்ஸ்ட் பேபி ஃபுட். நான் இன்றைக்கி எடுத்துருக்கிறது வந்து ராகி. ராகி யூஸ் பண்ணி கூழ் எப்படி செய்யலாம்னு சொல்லி தரப்போகிறேன். இந்த ரெசிபி வந்துட்டு குழந்தைங்கள தனியாக பார்த்துக்கிற அம்மாங்களுக்கு வந்து ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது ஒரு 3 to 4 months வந்து நம்ம வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். ஏன் ராகி வந்து நம்ம சூஸ் பண்ணுறோம் அப்படின்னா, ராகிக்கு வந்து ஓவரால் க்ரோத் அண்ட் டெவலப்மெண்ட் பாப்பாங்களுக்கு கொடுக்கறக்கு வந்து பெஸ்ட்டு ஒரு எக்ஸலண்ட் பேபி ஃபுட் நான் சொல்லுவேன். இது போனை நல்லா ஸ்ட்ரென்தன் பண்ணும். இதில் காம்ப்ளெக்ஸ் கார்போஹைட்ரேட்ஸ் இருக்கிறதுனால பாப்பா எப்போவுமே ஃபீல் ஃபுல்லராக இருக்கும், அப்படியே வயிறு வந்து ஃபுல்லாக இருக்கிற மாதிரி வச்சுக்கும். இதில் வந்துட்டு ப்ரோட்டீன் லெவல் வந்து கால்சியம் அயர்ன் எல்லாமே வந்துட்டு ஹை லெவலில் இருக்கிறதுனால தேவையான நியூட்ரிஷன் எல்லாமே கிடச்சிரும். அப்புறம் வந்துட்டு ஈஸியாக டைஜஸ்டபிள் ஆயிரும், எனர்ஜி நிறைய கொடுக்கும், ஃபேட் லெவல் வந்து இதில் ரொம்ப கம்மி, க்ளூட்டன் ஃப்ரீ. இது ஒரு பெஸ்ட் ஃபுட்டு. இதுவே நீங்கள் வந்து ஃபர்ஸ்ட் ஃபுட்டாக கொடுக்க ஆரம்பிக்கலாம். எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நான் ராகியை 2 கிலோ ராகி வந்து முதல் நாள் நைட்டே வந்து ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கேன். நல்லா ஊறிடணும். நைட்டே வந்து ஒரு 8 hours சோப் பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 50 கிராம் ஓமம் எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் வந்துட்டு ஒரு 10 கிராம் வந்து சுக்கு எடுத்திருக்கேன், 10 ஏலக்காய் எடுத்திருக்கேன். இப்போ இது எல்லாத்தையும் ஒன்றா சேர்ந்து நம்ம அரைக்க போகிறோம். இதில் வந்து ஓமம் சுக்கு இதெல்லாம் சேர்றதுனால டைஜஸ்டேஷனுக்கு ரொம்ப நல்லது, வயிறு வலி வராது. நைட்டும் நீங்கள் கொடுக்கலாம். அரைச்சதுக்கப்புறம் இப்போ நான் என்ன பண்ணியிருக்கேன்னா, அந்த பாலை வந்து நான் தனியாக ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கிறேன். தனியாக அந்த ஃபில்டர் பண்ணதுக்கப்புறம் இப்படி இருக்கும். இது நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஒரு பெரிய வெள்ளை துணியில் வெள்ளை வேஷ்டியில் வந்து இந்த தண்ணியை ஊற்றி நம்ம வந்து கட்டி தொங்க விட போகிறோம். அப்போ என்னாகும் அப்படின்னா, தண்ணியெல்லாம் வந்து அந்த இது மூலமாக ஃபில்டர் ஆகி வெளியே வந்துடும். அந்த உள்ளுக்குள்ளே அந்த வேஷ்டிக்குள்ளே என்ன ஆயிரும்னா, அந்த மாவு மட்டும் நல்லா ஃபில்டர் ஆகி கெட்டி ஆயிரும். இப்படி தான் நான் தொங்க விட்டுருக்கேன் பாருங்கள். இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, இது வந்து இந்த மாதிரி ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நல்லா வந்து சப்பாத்தி மாவு மாதிரி ஆயிரும். இதை நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா, உருட்டி உருட்டி நம்ம தட்டில் வச்சு நல்லா வெயிலில் ஒரு 2 to 3 days காய வச்சிடணும். இப்போ இது காய வச்சதுக்கப்புறம் பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு, பிரேக்கபிளாக இருக்கும். இதை நம்ம 2 to 3 months வந்து ஒரு டப்பாவில் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ இது எப்படி வந்து கூலாக காய்ச்சலான்னு சொல்கிறேன். ஒரு வெசலில் ஒரு 2 to 3 இது வந்து சிப்ஸ் மாதிரி இருக்குது, அதை போட்டுக்கோங்க. போட்டுட்டு அப்புறம் நாட்டு சர்க்கரை போட்டுக்கோங்க. நாட்டு சர்க்கரையோ பழங்கள் கண்டோ உப்போ சர்க்கரையோ உங்களுக்கு என்ன வேணுமோ அதை நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி நாட்டு சர்க்கரை போட்டிருக்கேன். அப்புறம் தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கோங்க. ஊற்றி இதை வந்து நல்லா ஃபில்டர் பண்ணிடணும். ஏன்னா நம்ம வெயிலில் காய வைக்கிறோம், கையெல்லாம் யூஸ் பண்ணியிருக்கோம். அதனால் ஃபில்டர் பண்ணி எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து அடுப்பில் வச்சு இப்படி கிளறிட்டே இருக்கணும். கிளறிட்டே இருந்தீங்க அப்படின்னா திக்காக ஆரம்பிச்சிடும். உங்களுக்கு பாப்பா கொடுக்குற கன்சிஸ்டன்சி வந்ததுக்கப்புறம் நீங்கள் இறக்கி வார்ம் ஆனதுக்கப்புறம் கொடுக்க ஆரம்பிச்சிடலாம். இது ரொம்ப ரொம்ப ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லது. இதில் எந்த ஒரு ப்ரிசர்வேட்டிவும் சேரல. ஸோ நீங்கள் வந்து பேக்கட் ஃபுட்ஸ்க்கு பதிலாக இது ட்ரை பண்ணுங்கள். இனிஷியலாக வந்து 2 spoons கொடுக்க ஆரம்பிங்க. 3 days வந்து முதல்ல கொடுங்க. அதுக்கப்புறம் அப்படியே செட் ஆயிரும். 3 times கொடுக்கலாம், 4 times கொடுக்கலாம், நைட்டு கூட கொடுக்கலாம். ஓம் சுப்பு இருக்கிறதுனால ஈஸியாக டைஜஸ்டபிள் ஆயிரும், பாப்பாங்களுக்கும் நல்லா செட் ஆயிரும். இது நீங்கள் ஃப்ரெஷ்ஷாக கூட தினமும் ஊற வச்சு பால் எடுத்து கொடுக்கலாம். ஸ்டோர் பண்ணி வைக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா இந்த மெத்தட் ஃபாலோ பண்ணிக்கோங்க, உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். அரிசி போட்டுக்கிற கஞ்சியை விட, சத்து மாவு கஞ்சியை விட இனிஷியலாக இது கொடுக்கறது ரொம்ப ரொம்ப நல்லது. இதுதான் நான் சஜஸ்ட் பண்ணுவேன். அது ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், என் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.